கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் ஜோசுவாவின் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் யோசுவா 1:6. பலம் கொண்ட திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவருக்கு பங்கிடுவாய் என்று சொன்னார். யோசுவா இருக்கும்போது தேவன் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு இந்த எரிகோ உடைப்பதற்கு இந்த நாளில் உன்னை நான் பயன்படுத்தப் போகிறேன், உன்னை உன் ஜனத்தை நான் பயன்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி யோசுவா கூட ஆண்டவர் பேசுகிறார். இதை கேட்டு கொண்டிருக்க அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல சில எரிகோவை உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார், உன்னால் கூடும். எப்படிப்பட்ட எரிகோவானாலும் சரி, பாவம் என்னும் எரிகோ, சாபம் என்னும் எரிகோ, அசுத்தம் என்னும் எரிகோ, இது எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க அவர் வல்லம் கர்த்தர். யோசுவாவுக்கு சொல்கிறார், நீ பலம் கொண்ட திடமனதாயிரு என்று சொல்லி தேவன் கொடுக்க அந்த வாக்கு என்றும் மாறவில்லை. திடமனதாயில் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த எரிகோ ஜனங்கள் ராட்சஸ்தர்களைப் போல இருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கறதுக்கு பயங்கர கொடு ராட்சஸ்தர்களைப் போல இருக்கிறார்கள். இவருடைய பார்வைக்கு இவர்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையை பெட்டி எடுத்து சுமந்து கொண்டு தேவனை பலங்கொண்டு துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அங்கு ஒரு பயங்கர காரியம் நேரிடுகிறது. இந்த காலையில் நாம் எரிகோவை சுத்தும் போது, நம்முடைய சத்ருவை சுற்றில் நாம் சுத்தும் போது, நாம் மார்ப்பறிக்கும் போது, துதிக்கும் போது சத்ரு இடறி விழுவார்கள். நம்முடைய பலத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்றால் தேவனே நம்மளை பலப்படுத்துகிறவர், அவரே தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர். இந்த நாளில் சத்ருவன் இது உன்னால் சுதந்திரிக்க முடியாது, இது உனக்கு கிடையாது என்று சொல்லி, இது எனக்கே என்று சொல்லி அவன் உரிமை கொண்டாடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரும் மகனே, மகளே, இது உனக்குரியது. நீ சுதந்திரிக்க முடியாது. கொடுக்கப்பட்ட தேசம் உனக்கென்று நான் ஆயத்தப்படுத்தின தேசம், அதில் நீ என்றும் அது உனக்குரியதாக தான் இருக்கும் மகன் என்று சொல்லி தேவன் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவளுக்கு பங்கிடுவாய். தேவன் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், பலம் கொண்டிருக்கும்படி செய்திருக்கிறார். காலை வேளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரர்களே, சத்ருவன் எப்படிப்பட்ட திட்டங்களுமே தான் ஏற்படுத்தினான். அவன் ஜனங்களுக்கு முன்பாக பெரிய நம்ம நிந்திக்கிறதுக்கு பலவிதமான திட்டங்கள் வரைபடமாக போடலாம். ஆனால் நாம் தேவனுடைய பலத்தோடு ஆராதிக்கும் போது, துதிக்க ஆராதிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் சத்ருவுடைய காதுகளுக்கு அது இடலாக மாறும். சுற்றி இருக்க மதில்கள் உடை, பாறைகள் உடை, அது எப்படிப்பட்ட எரிகோவானாலும் சரி, இந்த காலையில் அவர் உடைக்கப் போகிறார். உங்களுக்கு முன்பாக எலும்புகள் எல்லாம் இருந்தால் இந்த காலையில் உடைக்கப் போகிறார். ஆனால் ஆண்டு சொல்கிறேன், பலம் கொண்டு திடமனதாய் இரவு பகலின் வேதத்தை தியானித்து கொண்டு, அதை தியானித்து தியானித்து, ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, எரிகோள் உடை. இன்றைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில் ஏன் எரிகோ உடையலை, ஏன் பாவ உடையில, ஏன் சாப உடையில, இதுதான் காரணம். காலை உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபங்கள் கர்த்தரோடு இருப்பாராக. God bless you. God bless you. கர்த்தர் உங்களோடு இன்று வழி நடத்துவாராக. ஆமென்.